ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் பண்ணாத்தம் சேனல். ஸோ நம்ம இந்தியாவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு கிளிப் இருக்கும். மூணு கிளிப்பு தரமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டோடு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நீ நாக் பண்ணிடுச்சு, நம்ம திருப்பி எந்திரிச்சு இந்த பொண்ணு நம்ம அடித்தோமான்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டிஷர்ட் இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டீமில் மொத்தம் மூணு பேர், எனக்கும் நான் நாக் ஆகிட்டேன். அந்த பிளாக் டிஷர்ட்டை அங்கே பாருங்கள், ஒரு பிளாக் டிஷர்ட்டு என் டீமெட்டு ஒரு நான் நாக் ஆகிட்டேன், என் டீமெட்டுக்கும் ஃபுல் டேமேஜ். நம்ம திருப்பி வந்து அந்த பிளாக் டிஷர்ட்டை அடித்தோமா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் இறங்கினேன், இறங்கி லூட்டே இல்லை. ட்ராப்புக்கு போய் ட்ராப்பில் இருந்து ஒரு டபுள் பேர் எடுத்தேன், டபுள் பேர் எடுத்த பின்னே வந்து ஒருத்தர் அடித்தான். என் டேமேஜ் பாருங்கள், ஃபுல் டேமேஜ், ஒரு 90 HP தான் இருக்குது. அவனை நம்ம அடித்தோமா இல்லையான்னு இதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளிப் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஆச்சு, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அழுத்து அழுத்துரும் உடைப்போம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அழுத்திவிடுவாங்க என் டீமேட். நாங்கள் ரெண்டு பேருமே நாக் ஆயிடுவோம். நாக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இவன் பண்ணுற வேலையை, இவன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எமௌண்ட் போடுவோம். இவன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் நாக் ஆகிட்டோம், எங்கள் டீமில் ரெண்டு பேர் தாக்காங்க, அவங்க டீமில் மூணு பேர் இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எமௌண்ட் போடுவோம். நாங்கள் திருப்பி இவன் எழுந்திரிச்சு அடிச்சோமா இல்லையான்னு இது பாருங்கள். ஓகே வாங்க, நம்ம வீடுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கிளிப் பார்த்தீங்கன்னா எனக்கு டேமேஜ் கொடுத்துருவான். நான் போய் பிளட்டு போட்டுட்டு இருப்பேன். கார்லேருந்து ஒரு பொண்ணு வந்து இறங்கும், இறங்கணும்னு என்னை அடித்து நாக் அடிச்சிரும். அடை பேதியில் போக எதுக்கடி நாக் அடித்த, நாக் அடிச்சு விட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாக் ஆகிட்டேன், என் டீமெட் மூணு பேர் பார்த்தீங்கன்னா வெறிகுண்ட வேகையாக காரில் வர்றாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் மூணு பேர் இருக்கானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டிஷர்ட் இருக்கான். நான் இருந்து அந்த பிளாக் டிஷர்ட் அடிச்சிருக்கோம் எப்படி ஒன்று அடிச்சிருக்கலாம்னு கத்திட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டீமெட் அடிவாங்க ஆரம்பிச்சிட்டாரு, ரெண்டு பேர் அடிவாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் டேமேஜ் ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட் பாருங்க உள்ளே போவாங்க. எங்கள் குட்டி அறிக்கிறவரு எங்களுக்கு கவலையே இல்லைங்க, டபுள் விக்டர் கிங் ஆஃப் த குட்டி அறிங்க. அங்கே பாருங்க வச்சு அழுத்த அழுத்த நடத்திட்டு எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா அவனை நாக் பண்ணிட்டு எனக்கு வந்து ஹீல் பண்ணிடுவாப்பில். ஹீல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகின் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவனும் நாக் ஆயிடுவாப்பில். நான் இருந்தது ஒரே ஒரு மெடிக்கிட்டு அதையும் நான் போட்டுட்டு இப்போ வெளியே போவேன். வெளியே போயிட்டு இந்த பொண்ணு வருவான், ஏறி அழுத்த அழுத்த நடத்திடுவான். அவ்வளோதான், இவன் யாருக்கிட்டே நீ வேலை கட்டணும். இவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே நாக் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிருக்கலாம், தேவையெல்லாம் முடிக்காமல் போனாலும் திருப்பி ஏன்ட்டே வந்து செத்துட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நாக் அடிச்சுட்டு இவருக்கு போய் ஹீல் பண்ணி விட்ருவேன். ஹீல் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அவளுக்கு போய் எமௌண்ட் வச்சு செஞ்சு விட்ருப்பேன். பாருங்கள் இன்னும் காருக்குள்ளாம் போயிட்டு போயிட்டு வருது. பாருங்கள் எமௌண்ட் போடு போடு, ஏன்டி என்னடி அடிச்ச சாவுடி பேதியில் போவேன் போடு. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எங்கள் குட்டியேரி பார்த்தீங்கன்னா குட்டியேரி கிங் ஆஃப் டபுள் விக்டர் கிங் ஆஃப் த குட்டியேரி. சரிங்களா கைஸ், குட்டியேரினா அப்படி தான், டபுள் விக்டர் கிங் ஆஃப் த குட்டியேரி. டபுள் விக்டர் கிங் ஆஃப் த குட்டியேரி கண்டென்ட் இன்னும் கூடி சீக்கிரத்தில் வரப்போது, அவளோட நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னை அடித்த வெறியில் என் டீமெட் பார்த்தீங்கன்னா எமௌண்ட் போட்டுட்ருக்கா பிள்ளை. குட்டியேரி பார்த்தீங்கன்னா வெறிகுண்ட வேங்க எமௌண்ட் போட்டுட்டு இருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே தான் இந்த நெக்ஸ்ட் கிளிப். இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா திருப்பி என் டீமெட் ஹீல் நான் அவுட் ஆயிடுவேன். என் டீமெட் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணி விட்ருவார். ஹீல் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இறங்கி என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். அந்த நீங்கள் கூட அந்த ரெண்டாம் கிளிப் பார்த்துருப்பீங்களே. இப்போ பாருங்கள் இறங்கினோடனே விஎஸ்எஸ்சி MP50 தான் கிடைக்கும், அதுலேயும் புல்லட் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நான் வந்துட்டு என் டீமேட்டு எஸ்எம்ஜி கேட்டேன். அவனுங்க பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்கானுங்க, ஏன் எனிமிடா வந்துடாரான்னு கத்திட்டு இருந்தானுங்க. சரிடா சரிடான்ட்டு நானும் இந்த சைடு போய் ரூட்டு எடுத்துகிட்டு MP50 இப்போ கிடச்சினு பாருங்கள். அவன் எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும் தெரியல. ஐயோ நான் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, MP50 கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலுமே புல்லட் இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா 13 புல்லட்டு, இதில் பார்த்தீங்கன்னா 20 புல்லட்டு. பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ராப்பை பார்த்தேன், சரி சிக்கனாண்டா சிவனாண்டி அந்த மாதிரின்ட்டு போய் ட்ராப் இருக்குது, ட்ராப்பில் ஏதோ இருக்கும் புது ட்ராப் இப்போ தான் இறங்கி காட்டுருக்கு, சரி நம்ம போய் ட்ராப்பில் ஏதாச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். போனால் பின்னாடி எனக்கு அப்படியே என் தலையில வச்சான், எனக்கு டேமேஜ் பார்த்தீங்கன்னா 90 டேமேஜ் தான். பா இப்போ பாருங்கள் டபுள் பேர் மாற்றிக்கிட்டேன், பார்த்தா பின்னாடி அடித்தான். அவன் பாருங்கள் போடு அவ்வளோதான், வேறு மாதிரி அடித்து முடிச்சு விட்டாச்சு அவனை, நம்ம தெரியாத சம்பவம் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக லூட்டில் இவன் நல்லா லூட்டு சத்தனாக இருப்பானாட்டு இருக்கு. நல்லா லூட்டே போய் பொறுக்கிட்டு வந்து மெடிக்கெட்லாம் போட்டாச்சு, போய் நல்லா பொறுக்கிக்கிட்டேன். அங்கே பாருங்க வேறு எல்லாம் லூட்டு வச்சிருக்கான் பையன் பிள்ளை, க்ளூவால் கிளூவால் எல்லாமே வச்சிருக்காப்புல. தேடா தம்பி வந்ததுக்கு லூட்டாச்சு கொடுத்துட்டு போடியாடா அப்படின்ட்டு அவன் அனுப்பிச்சு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரூம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தோறம் பார்த்தீங்கன்னா டபுள் பேல் வச்சு ரெண்டு அடி அடிப்பேன், அவன் சாவே மட்டும் திருப்பி யூஎம்பி கன் சுவிச்சு மாற்றி அடிக்கலான்னு பார்த்தா திருப்பி வால் போட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அழுத்து ரெண்டு பேர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் டீமெட் எம்டன் வச்சு பேக்கை கொடுத்து அடிச்சுக்குவான். இவன் எப்படி உள்ள வந்தாலே தெரியல, வச்சு யூஎம்பி வச்சு அழுத்திட்டான். இந்த இடத்துல பாருங்கள் இவன் எங்களுக்கு எமௌண்ட் போடுவான், சுற்றி வால் போட்டு எமௌண்ட் போட்டுருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூசி எங்கால் ப்ரோப்ளர் வந்துட்டாரு, வந்து வச்சு அழுச்சி விட்டாரு. அழுத்துட்டு அவனுக்கு ஹீல் பண்ணி விட்டுவார். அவன் டீமெட் பார்த்தீங்கன்னா காட்டுக்கிறவன் குளோவில் உடச்சிட்டு இருந்தான். அதனால தான் நாங்கள் அப்புறம் ஹீல் பண்ணி அவனை முடிச்சிட்டோம். அதான் கைஸ்,
இது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிவிட்ருங்க. நம்ம சேனல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.